ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் 920வது காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாக்கி கர்த்தர் இந்த இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். 10வது மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த உபவாச நாள் என்று நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். தேவன் நல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய சபையினுடைய எல்லா விசுவாசிகளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக ஜெபிக்க வேண்டும். நன்றாக ஜெபிக்கணும், வேத வாசிக்கணும், ஊழிய செய்யணும், ஆண்டவருக்காக கொடுக்கணும். அது மாத்திரமல்ல, சபையோடு சேர்ந்து நல்ல ஊழியங்களை செய்யும்படியாக ஜெபிப்போம். தேவன் விசுவாசிகள் மத்தியில் அப்படிப்பட்ட ஆவிக்குரிய வளர்ச்சியை கொடுப்பாராக. இந்த நாளிலும் உங்களுடைய சபைகளில் நடைபெறுகின்ற உபவாச ஜெபத்துக்கு சென்று சபையாரோடு சேர்ந்து ஜெபியுங்கள். உங்கள் ஜெபத்தை தேவன் ஆமென்றும் அமேன் என்றும் அங்கீகரித்து இந்த நாளில் பதில் தருவாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 6:18 எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, என்னுடைய செய்தியின் தலைப்பு சகல பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல். இந்த காரியத்தை பார்க்கும்போது இதில் ஒரு வார்த்தை வருகிறது, சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணு வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். ஜபத்தில் விழிக்கணும். அதே போல் எப்படின்னா, சகல பரிசுத்தவான்களுக்காக நம்முடைய தேசத்தில் அநேக மூத்த ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, அநேக ஊழியக்காரங்க மறைந்து போயிருக்கிறாங்க. ஆனால் தேசத்தில் இருக்கிற எல்லா ஊழியக்காரங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். அதில் விழித்து கொண்டிருங்கள்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் இதை எபிசு சபையாருக்கு சொல்கிறார். சர்வாயுத வர்க்கத்தை பற்றி அவர் சொல்லிவிட்டு, இதெல்லாம் ஆயுதங்களாய் தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு இந்த காரியத்தையும் வலியுறுத்தி பேசுகிறார். அப்படின்னா, நீங்களும் நானும் நம்முடைய தேசத்தில் ஊழியம் செய்கிற எல்லா மூத்த பரிசுத்தவான்கள் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு அநேகர் எப்படின்னா, தனக்கு மட்டும், தன்னுடைய குடும்பத்துக்கு மட்டும், தன்னுடைய சபைக்கு மட்டும் ஜெபம் பண்ணுவாங்க, வேற யாருக்கும் ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஆனால் அப்படிப்பட்டவர்கள் இருக்கக்கூடாது. சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடு விழித்து கொண்டிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பரிசுத்தவான்களுக்காக ஜெபிப்பது நம் மேலே விழுந்த கடமையாக இருக்கிறது. இந்த இதை பார்க்கிற அருமையான காலைமன்னா நேயர்களே, உங்களுக்கு கூட, நீ கூட எல்லா பரிசுத்தவான்களுக்காகவும் ஜெபம் பண்ணுறீங்க. இந்த காலை மன்னாவை பார்க்குற நீங்கள் எங்களுக்காக கூட நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. தேவன் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். இது உங்கள் மேலே விழுந்த கடமையாக இருக்கிறது, நம் மேலே விழுந்த கடமையாக இருக்கிறது. எனக்கு இந்த வசனத்தை, சகல பரிசுத்தவான்களோடு பண்ணு வேண்டுதலோடு விழித்து கொண்டிருங்கள் இந்த வார்த்தையை படித்த பொழுது எனக்கு நடந்த ஒரு உண்மையான சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. எங்களுடைய தூத்துக்குடி சபையில் காலையிலேயே ஒரு ஐயா, அவருக்கு இப்போது 75 வயதுக்கு மேலாகுது. பல வருஷங்களாக எங்களுடைய சபைக்கு அவர் வந்து கொண்டிருக்கிறார். அவர் கோட்டில் கொமஸ்தா வேலையாக பார்க்கிறார். காலையிலே எழும்பி அவர் குளித்து கொண்டு, அது மாத்திரம் இல்லை, நல்லா பெர்ஃப்யூம் அடிச்சுட்டு காலையிலே சபைக்கு வருவார். ஆனால் 4 மணிக்கு எழும்பி அவர் தனிப்பட்ட ஜபத்தை பண்ணுவார். அதுக்கு பிறகு ரொம்ப தூரத்திலிருந்து அவர் எங்களுடைய சபைக்கு வந்து காலையிலேயே அதிகாலை ஜபத்தில் பங்கு பெறுவார். அந்த அதிகாலை ஜபத்தில் ஜெபிக்கும்போது அவருக்கு சில காரியம் இருக்குது. எப்படின்னா, சபை நடத்துகிற நம்முடைய போதகருடைய குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணணும்னு சொல்லி அவருக்கு ஒரு மன உறுதி இருக்குது. சில நேரங்களில் ஜெபம் நடத்துகிறவங்க அந்த சபை நடத்துகிற எங்களுக்காக அவங்க ஜெபம் பண்ண மறந்துட்டாங்கன்னா அவருக்கு மிகவும் கோபம் வரும். அது மாத்திரம் மிஷினரிகளுக்காக கண்டிப்பாக ஜெபம் பண்ணணும். இதுக்காக பல நாட்கள் அந்த ஜெபம் நடத்துகிற எங்களுடைய பிரதர்களிடம் அவங்க சண்டை போட்டுருக்குறாங்க. எதுக்கு ஜெபம் பண்ணல, அவங்க உண்மையை ஒத்துக்கிட்டுனா ஐயா மறந்துட்டேன்னு சொன்னால் விட்டுருவாங்க. ஆனால் நான் அவரை பார்க்கும்போதுல எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சே, நம்மளுக்காக ஊழியம் செய்கிற நமக்காக எவ்வளோ உறுதியாக ஜெபம் பண்ணணும்னு சொல்லி இவ்வளவு கண்டிப்பாக இருக்கிறான்னு சொல்லி நான் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். ஆனால் இன்று வரை அவர் எங்களுடைய ஜெபங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறார். முடியாத சூழ்நிலை தான், காலையிலே எழும்பி வந்துடுவார். அப்போ இதே போல் நல்ல உள்ளங்கள் நீங்கள்லாம் இருக்கிறீங்க. எனவே நீங்கள் நம்முடைய தேசத்தில் இருக்கிற எல்லா ஊழியக்காரர்களுக்காக பாகுபாடு இல்லாமல் ஜெபம் பண்ணுங்கள்.
உங்கள் ஜெபம் அவங்களுக்கு தேவை. உங்களுக்கு மாத்திரம் இல்லை, குறிப்பாக உங்களுடைய சபை போதகருக்காக, போதகர் அம்மாவுக்காக, பிள்ளைங்களுக்காக நீங்கள் ஜெபிப்பது உங்கள் மேலே விழுந்த கடமை. எனவே இந்த நாளில் இப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை எடுப்போம். எல்லா பரிசுத்தவான்களுக்காகவும் ஜெபம் பண்ணுவேன், எனக்கு நினைவு வரும்போதெல்லாம் ஜெபி ஜெபம் பண்ணுவேன், இதில் விழித்து கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொருத்துக்காக ஒருவர் நம்ம ஜெபிக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். எனவே இந்த சத்தியத்துக்கு நாம் அர்ப்பணிப்போமா? ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த விளக்க ஜெபிக்கிறேன். நாங்களும் எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுக்காக, குறிப்பாக எங்களுடைய திருச்சபையை நடத்துகிற போதகருடைய குடும்பங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்க, இதில் மன உறுதியோடு ஜெபிக்க, ஆவியில் ஜெபிக்க, இந்த காரியத்தில் விழித்து கொண்டிருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக என்று ஜெபிக்கிறேன். குறிப்பாக இந்த நாளில் ஆண்டவர் ஸ்தோத்திரம் என்னென்ன ஆசீர்வாதங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறாங்களோ அந்த ஆசீர்வாதங்களெல்லாம் கர்த்தர் கொடுப்பாராக என்று ஜெபிக்கிறேன். பிரயாணப்படுகிற ஒவ்வொருடைய பிரயாணத்தை ஆசீர்வதிங்க. குறிப்பாக கர்ப்பகால ஸ்திரிகளுக்காக ஜெபிக்கிறேன். குழந்தைக்கு வேண்டிய வளர்ச்சி, ஆண்டவரே தாய்க்கு வேண்டிய ஏற்ற வேளையில் சுகப்பிரசவத்தை கர்த்தர் கட்டளிடுவீராக என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கடன் பிரச்சனை மாறட்டும், வியாதிகள் மாறட்டும், இந்த நாள் ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக இருக்கட்டும். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கல்வியை கொடுப்பீராக. எங்கள் தேசத்திற்கு எல்லா பரிசுத்தவான்களையும் நாங்கள் நினைவுகூர்கிறோம். அவங்களை ஆசீர்வதிங்க, அவங்க ஊழியங்களை ஆசீர்வதிங்க, சரீர சுகம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த காலை மன்னாவை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக, மன விருப்பங்களை கர்த்தர் சந்திப்பீராக என்று ஜெபிக்கிறேன். பெரிய காரியம் செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழுவதுமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமே. ஆண்டு சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னாவோடு சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார், ஆயத்தமாவோம், அனைகரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.